அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் தமிழ் பாடத்தில் தேர்ச்சி செயற்பாடு 4 பாரம்பரிய விளையாட்டுகள் என்ற பகுதியை நாங்கள் இப்போது பார்ப்போம். பாரம்பரிய விளையாட்டுகள் என்பது பல விளையாட்டுகளை குறிக்கும். பாரம்பரிய விளையாட்டுகள் நிறைய இருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றை இப்போது நீங்கள் பார்க்கலாம். வீட்லயே தாயக்கரம் போட்டு தாயம் விளையாடலாம். நாம சின்ன வயசுல விளையாண்டு மறந்து போன பல்லாங்குழியே விளையாடலாம். ஆடுபுலி ஆட்டம் கரம் போட்டு அந்த ஆட்டத்தையும் நாம் விளையாண்டு பார்க்கலாம். அப்புறம் 90s கிட்ஸோட ரொம்பவும் ஃபேவரட்டான ராஜா ராணி திருடன் போலீஸ் சீட்டு போட்டு விளையாடலாம். வீட்டில் உறவினர்களோட சேர்ந்து பரமபதம் விளையாடலாம். வீட்டில் அண்ணன் தம்பிங்களோட சேர்ந்து பச்சை குதிரை விளையாடலாம். கிச்சு கிச்சு தாம்பாளம் இன்னொன்று உங்களுக்கு மறக்கலன்னா அதையும் கூட நீங்கள் விளையாடலாம். பெண்களோட ஃபேவரட் ஆட்டமான பாண்டி ஆட்டம் கூட பசங்களும் பெண்களும் சேர்ந்தே விளையாடலாம். பெண்கள் கும்மி பாட்டு பாடி சந்தோஷமாக பொழுது கழிக்கலாம். அப்புறம் சில்லு கோடும் நீங்கள் விளையாடலாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கோடு போட்டு கபடியும் கூட நீங்கள் விளையாடலாம். 90s கிட்ஸோட இன்னொரு ஃபேவரட்டான WW கார்டு இருந்தால் ரேங்க் வச்சு நீங்கள் அந்த கார்டு கூட விளையாடலாம். கோலி குண்டு வீட்டில் நீங்கள் வச்சுருந்தா அதை கூட நீங்கள் விளையாடலாம். பம்பரம் வீட்டில் இருந்தால் பம்பரத்தை வச்சு நீங்கள் விளையாடலாம். குலை குலையாக முந்திரிக்கா விளையாட்டு, பூப்பறிக்க வருகிறோம் விளையாட்டு, உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருந்தால் கண்ணாமூச்சி விளையாட்டு, கேரம் போர்டு, செஸ் போர்டு விளையாட்டு, வீட்டில் சிறுவர்களோடு சேர்ந்து கூட்டாஞ்சோறு செய்தும் விளையாடலாம். நீங்கள் பாரம்பரிய விளையாட்டுகளை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போது நாங்கள் கொலகொலையா முந்திரிக்கா என்ற வீடியோவை முழுமையாக பார்ப்போம். இன்னொருவரை தட்டுவார். தட்டப்பட்டவர் தட்டியவரை துரத்துவார்.
இவ்வாறு இந்த விளையாட்டை விளையாடும் போது துரத்துபவருக்கு தட்டியவரை பிடிக்க முடியாவிட்டால் தட்டியவருக்கு வெற்றி, அல்லது தட்டியவரை துரத்தியவர் பிடித்தால் துரத்துபவருக்கு வெற்றி. இவ்விளையாட்டை நீங்களும் விளையாடி பாருங்கள். விளையாடும் போது ஒற்றுமையாக விளையாடுவதோடு பண்புடனும் உரையாடுங்கள். சரி, இப்போது நாங்கள் இவ்விளையாட்டில் வந்த சொற்களை வாசிப்போம். ஓடுங்கள், பிடியுங்கள், வாருங்கள், தட்டுங்கள், அடியுங்கள், அமருங்கள், துரத்துங்கள். பிள்ளைகளே, நீங்கள் இப்போது வாசித்த சொற்களை உங்கள் உறுப்பமைய எழுதும் கோப்பியில் எழுதி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி.